சுற்றே உலகு எல்லாமாக இருக்கும் இறைவனுக்கும் இங்கு கூடியிருக்க எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் மித்ரா. தமிழ் பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை பல நூல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் திருக்குறளே உலக மக்கள் எல்லோராலும் பாராட்டப்படும் நூல். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். அறம், பண்பு, பொருள் என்பவற்றை அழகாக சொல்லும் திருக்குறள் எந்த இடத்திலும் ஒரு மொழியையோ நாட்டையோ குறிப்பிடாமல் உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லாமல் இருப்பதே திருக்குறளின் சிறப்பாகும். திருக்குறளில் சொல்லப்பட்ட கருத்துகள் சாதாரண மனிதன் முறை உலக தலைவன் வரைக்கும் பொதுவானது. திருக்குறளில் சொல்லாத கருத்துகள் வேறில்லை. திருக்குறளில் சொல்ல கருத்துகள் சிறியவர் முன் பெரியவர் வரை பொதுவானது. திருக்குறளை படிக்க அன்பும் பண்பும் வளரும். இதேபோல் 133 அதிகாரத்தில் திருவள்ளுவர் திருக்குறளை தொகுத்து வழங்கியுள்ளார். என்னை கவர்ந்த சில அதிகாரங்களை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அன்புடைமை, இது அன்புள்ளவர்களின் வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதையும் அன்பில்லாதவர்களின் வாழ்க்கை எவ்வளவு துன்பமாக இருக்கிறது என்பதையும் கூறியுள்ளார். அதே போல் செய் நன்றி அறிதல், இதில் உதவியின் பயன் என்ன, தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவியின் பயன் என்ன, உதவி பெற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை கூறியுள்ளார். எல்லோருக்கும் தெரியும், உணவில்லாமல் கூட வாழ முடியும். ஆனால் நீர் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அந்த நீரும் மழை இல்லாமல் கிடைக்காது என்பதை திருவள்ளுவர் வான்சிறப்பு என்ற அதிகாரத்தில் எழுதியுள்ளார். இதேபோல் திருக்குறளில் ஒவ்வொரு திருக்குறளும் பல அறங்களை பற்றி எல்லா காலத்துக்கும் எல்லா நாட்டு மக்களுக்கும் பொதுவானது மாதிரி சொல்வதனால் திருக்குறளே உலக பொதுமறை ஆகும். வாழ்க வள்ளுவம், வளர தமிழ். நன்றி, வணக்கம்.